சோப்பு அப்படி கை பண்ணு விட்டாய் அச்சோ இல்ல அக்க முடியா யாழ்னி குட்டி வந்து பிறந்ததுலேருந்து அவளுக்கு வந்து ஹேர் நல்ல கருப்பாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மொட்டை போடுற வரைக்கும் தலைமுடி வந்து நல்ல கேர்லியாக இருந்துச்சு, நல்ல சுருளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ரஃபாகவும் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா சொல்வார், முடியும் வெட்டி வெட்டி விடாத, வெட்டி வெட்டி விடாத, ரெண்டு ஜடை போட்டு விட, நிறைய கலர் ரிப்பன்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வாங்கி அனுப்புவார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசு வரையும் பாப் கட்டிங் தான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம்தான் முடி வளர்க்க ஆரம்பித்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் யூகேஜிக்கு அப்புறம்தான் தலைமுடி சரி வளர்க்கணும், எங்கள் அப்பா இருந்துட்டு வெட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு, வெட்டாதம்மா பாப்பாவுக்கு முடி வளர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம்தான் ரெண்டு ஜடை போடுறது வளர்க்குறதுன்னு. இப்போல்லாம் மேடம்க்கு வந்து கட்மெண்ட்டு பண்ணிவிட சொல்லுவாங்க, அவங்களே வந்து ஹேர் ஸ்டைல்லாம் அவங்களே தான் விதவிதமாக பண்ணிக்குவாங்க. Forget to click the subscribe button if you like this video. Thanks for watching. Next, in our interesting video, we'll meet. Bye-bye.